ஹலோ, இந்த விஷயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெலாசிட்டி அனாலிசிஸ் ஆஃப் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம். ஸோ அது ஒன் ஆஃப் தி குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர் லிவர் மெக்கானிசத்துக்கு வெலாசிட்டி டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். த ப்ராப்ளம் இஸ் டேக்கன் ஃப்ரம் RS குர்மி. ஸோ லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம். ஏ குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் ஆஃப் தி கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர் லிவர் டைப் ஷேப்பிங் மெஷின் இஸ் ஷோன் இன் ஃபிகர். The dimension of various links O1 O2 800 mm, O1 B 300 mm, O2 B 1300 mm, and DR 400 mm. So actually idu the crank and slaughter lever mechanism, the mechanism which is used in the shaper machine. Shaper machine la use pandra or quick return mechanism la enna appadina nammaloada crank and slaughter lever mechanism. So idla pathinga appadina idla first மேஜர் லிங்க் என்ன அப்படின்னா O1 அண்ட் O2. இது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா O1B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிராங்க். கிராங்க்ங்கிறது என்ன அப்படின்னா 360 டிகிரி ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு லிங்க் தான் என்ன அப்படின்னா கிராங்க். அதோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் O1 O2 என்ன டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 800 mm டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிராங்கோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க் என்ன அப்படின்னா எல் பிஸ்டன், ஒரு ஸ்லைடர் ஆக்சுவலா. அந்த ஸ்லைடர் வந்து எதுல ஸ்லைட் ஆகும் அப்படின்னா ஸ்லாட்டர் பாருக்கு உள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லைட் ஆகும். ஸ்லாட்டர் பார்ங்கிறது இந்த O2D இந்த லிங்க் தான் என்ன அப்படின்னா ஸ்லாட்டர் பார். அந்த ஸ்லாட்டர் பாரோட லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1300 mm கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாட்டர் பார்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்லைடர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லைட் ஆகும், சரிங்களா. தென் அந்த ஸ்லாட்டட் பாரோட எண்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஷேப்பரோட ரேம் கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரேம்ங்கிறது கட்டிங் டூல் அட்டாச் ஆகிருக்க ஒரு ரெசிப்ரோகேட் ஆகக்கூடிய ஒரு லிங்க் தான் என்ன அப்படின்னா ரேம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரேம் வந்து எது கூட அட்டாச் ஆகிருக்குன்னா டிங்கிற பாயிண்ட், அதாவது ஸ்லாட்டட் பாரோட எண்ட், அது கூட RD அப்படிங்கிற லிங்க் மூலமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா அட்டாச் ஆயிருக்கு. இந்த RDயோட லென்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 400 mm அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ த டைமென்ஷன் இஸ் கிவன். Then the crank O1B makes an angle of 45 degree with the vertical and rotates 40 rpm in counterclockwise direction. Find the velocity of ram, velocity of cutting tool. Velocity of ram onnu da cutting tool onnu da yeah, appadina ram kuda da cutting tool la vandha enna pannirukanga appadina attach pannirupanga. And angular velocity of a link O2D, seringa, adhaavadhu crank oda position 45 degree a irukkum bodhu அது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 40 rpm ரொட்டேட் ஆகும்போது அதோட ரேமோட வெலாசிட்டி என்ன இருக்கும் அண்ட் ஸ்லாட்டட் பாரோட ஆங்குலர் வெலாசிட்டி என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு வெலாசிட்டி அனாலிசிஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலா வெலாசிட்டி அனாலிசிஸ் ப்ராப்ளம்ல கிராங்க், அதாவது கம்ப்ளீட்டா ரொட்டேட் ஆகிற ஒரு லிங்கோட ஸ்பீட் வேல்யூ எப்பவுமே கொடுத்துருவாங்க, சரிங்களா. இதுலயும் நமக்கு ஸ்பீட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கிராங்க் O1B அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னா என் ஸ்பீட் ஆஃப் O1B இஸ் ஈக்குவல் டு 40 rpm. ஒரு லிங்கோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த லிங்கோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn/60. ஸோ 2πn/60 அப்படிங்கிற ஃபார்முலா மூலமா நமக்கு ஸ்பீடு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து ஆங்குலர் வெலாசிட்டி இன் ரேடியன் பெர் செகண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் ஒமேகா தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லீனியர் வெலாசிட்டி வி என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஆருங்கிறது என்ன அப்படின்னா லிங்கோட லென்த். ஸோ இந்த லிங்கோட லென்த் தெரியும், அந்த லிங்கோட ஆங்குலர் வெலாசிட்டி தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதோட லீனியர் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். கிராங்கோட லென்த் என்ன அப்படின்னா 300 mm, அதாவது 0.3 meter இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி என்ன அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது என் இஸ் ஈக்குவல் டு 40 rpm அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn/60, ஆங்குலர் வெலாசிட்டி 4.2 rads/s. ஸோ ஒமேகா என்ன அப்படின்னா 4.2. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு 0.3 × 4.2. 0.3ங்கிறது என்ன அப்படின்னா அந்த லிங்கோட லென்த். 4.2 என்ன அப்படின்னா சாரி 4.2 என்ன அப்படின்னா அதோட ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ வேல்யூ 1.26 m/s. ஸோ எந்த ஒரு வெலாசிட்டி அனாலிசிஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்ல கிராங்க், அதாவது கம்ப்ளீட் ரொட்டேட் ஆகிற ஒரு லிங்க் இருந்தது அப்படின்னா அதோட ஸ்பீட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதோட ஆங்குலர் வெலாசிட்டி வேல்யூவே டைரெக்டாக கொடுத்துருவாங்க.
ஸோ ஸ்பீட் வேல்யூ இருந்தது அப்படின்னா, அது என் வேல்யூ இருந்தது அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒமேகா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn/60 அப்படிங்கிற ஃபார்முலா மூலமா ஒமேகா கண்டுபிடிச்சிடலாம். தென் ஒமேகா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா லீனியர் வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படிங்கிற ஃபார்முலா மூலமா. ஆருங்கிறது என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் த லிங்க். ஸோ லென்த் தெரியும் ஒமேகா தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லீனியர் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆக்சுவலாக த அப்ஜெக்டிவ் ஆஃப் வெலாசிட்டி அனாலிசிஸ் இஸ் வி நீட் டு கால்குலேட் வெலாசிட்டி ஆஃப் ஆல் த லிங்க்ஸ். அந்த மெக்கானிசம்ல இருக்க எல்லா லிங்க்குக்கும் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது தான் வெலாசிட்டி அனாலிசிஸோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ். ஸோ ஒவ்வொரு லிங்க்குக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். அது எதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னா வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணுறது மூலமா நம்ம கண்டுபிடிப்போம். வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு லிங்கோட வெலாசிட்டி கண்டிப்பா தெரியணும். ஒரு லிங்கோட வெலாசிட்டி தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெலாசிட்டி டயக்ராமை ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு நார்மலா கிராங்கோட ஸ்பீடு கொடுத்துறதுனால கிராங்கோட வெலாசிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெலாசிட்டி டயக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வெலாசிட்டி டேபிள் முதல்ல இனிஷியலாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு என்ன வெலாசிட்டி தேவை, என்ன வெலாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு. நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேமோட வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, அப்புறம் லிங்க் O2D ஸ்லாட்டட் பார் அதோட வெலாசிட்டி என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ டேபிளில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிராங்க் அதாவது O1B அதுக்கப்புறம் O2Dங்கிறது ஸ்லாட்டட் பார் அண்ட் VRங்கிறது ரேம். அந்த மூணு மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா அந்த மூணு தான் ரெண்டு கேட்டிருக்காங்க, ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தென் வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம ட்ரா பண்ணுறது எம்எம் அல்லது சென்டிமீட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரா பண்ணுவோம். பட் வெலாசிட்டியோட யூனிட் எதுவாக இருக்கும் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டாக இருக்கும். ஸோ மீட்டர் பெர் செகண்டை டைரெக்டாக ட்ரா பண்ண முடியாது. ஸோ டயக்ராமெட்டிக்கல் டைமென்ஷனாக மாற்றிப்போம். ஸோ 1.26 மீட்டர் பெர் செகண்ட். 1.26 நம்ம நார்மலாக என்னக்கலாம் அப்படின்னா ஒன் ஸ்கேலில் எடுத்தோம் அப்படின்னா 1.26ங்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம எத்தனை மடங்கு ஸ்கேல் பேக்கலாம் அப்படின்னா 2 times பேக்கலாம், 5 times பேக்கலாம், 10 times பேக்கலாம். ஏன் 2, 5, 10 சொல்கிறேன் அப்படின்னா 2, 5, 10 வில் பி மோர் ஈஸி வென் இட் இஸ் கம் அண்டர் தி ஸ்கேலிங். அதாவது 2 மல்டிப்ளை டிவைட் பண்ணுறது ஈஸி, 5 மல்டிப்ளை டிவைட் பண்ணுறது ஈஸி, 10 மல்டிப்ளை டிவைட் பண்ணுறது ஈஸி. ஸோ 2, 5, 10 டைம்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் எடுத்துக்கலாம். நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இன்ட்டு 5 எடுத்திருக்கேன். அதாவது 1 meter per second இஸ் ஈக்குவல் டு 5 centimeter அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏன்னா 5ங்கிறது கொஞ்சம் நம்ம ட்ராப் பண்ணும்போது கன்வீனியன்ட்டான சைஸ். 5 centimeter வில் பி எ கன்வீனியன்ட் சைஸ். ஸோ ஐ ஹவ் டேக்கன் தட் 1 centimeter இஸ் ஈக்குவல் டு 1 meter per second இஸ் ஈக்குவல் டு 5 centimeter அப்படிங்கிற ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஸோ ஐ நீட் டு ட்ரா 1.26 meter per second இந்த டயக்ராம் ஆஸ் 6.3 centimeter. அதாவது 1.26 meter per second நான் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா 6.3 centimeter ட்ரா பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ஸ்டார்ட் த ப்ராப்ளம். ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ல கிராங்கோட ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க. கிராங்கோட ஸ்பீடை வச்சு அதோட ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டியை வச்சு அதோட லீனியர் வெலாசிட்டி வி நீட் டு கால்குலேட் தட். அண்ட் ஆஃப்டர் தட் வி ஹவ் டு ஃபார்ம் தி வெலாசிட்டி டேபிள். ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தான், டேபிள் ஃபில் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இது பேர் ஸ்கேல் டேபிள். அதாவது எந்த டைமென்ஷனாக எந்த ஸ்கேலில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேபிளுக்கான. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ சம்மில் கொடுத்துருக்க கன்ஃபிகரேஷன் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். இந்த டயக்ராம் பாருங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஏன்னா இந்த டயக்ராமில் இருந்து தான் நம்ம வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். ஸோ வி ஹவ் டு கன்வெர்ட் த டயக்ராம் இன் டு தி லைன் டயக்ராம். ஒரு லைன் டயக்ராமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிராங்க் O1B-ஐ வந்து ஒரு லைனாக தான் கொடுத்துருக்காங்க, நாமளும் ஒரு லைனாக தான் எடுத்திருக்கோம். ஸ்லாட்டட் பாரை வந்து அந்த ஸ்லாட்டட் பாரை கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லாட்டட் பாரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லைனாக எடுக்க போகிறோம். தென் ரேமையும் ஸ்லாட்டட் பாரையும் கனெக்ட் பண்ணுற லிங்க் DR அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லைனாக எடுக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க லிங்கோட ஒரிஜினல் ஷேப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லைனாக மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா we can get the simplified configuration diagram. Simplified diagram என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிடைக்கும். ஓகே, இந்த கன்ஃபிகரேஷன் டயக்ராம டைமென்ஷன் படி நம்ம ட்ரா பண்ணாதான் வி கேன் கெட் த வெலாசிட்டி டயக்ராம் மோர் அக்யூரேட். ஹவு அக்யூரேட் த கன்ஃபிகரேஷன் டயக்ராம் இஸ் தென் த வெலாசிட்டி டயக்ராம் வில் பி மோர் அக்யூரேட். எவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் டைமென்ஷனாக இந்த கன்ஃபிகரேஷன் டயக்ராமை ட்ரா பண்ணுறீங்களோ அவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு வெலாசிட்டி டயக்ராமோட ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதை எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கன்ஃபிகரேஷன் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு ஸ்டார்ட் வித் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்.
எந்த லிங்க் ஃபிக்ஸ்டா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா கிராங்கை டிரா பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு லிங்காக முடிச்சுட்டு லாஸ்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லைடரை டிரா பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு ஸ்லைடர்ல முடிச்சிங்க அப்படின்னா அந்த டயக்ராம் டிரா பண்றது ராப் ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த கன்ஃபிகரேஷன் டயக்ராம நான் எப்படி டிரா பண்றேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பாயிண்டை மார்க் பண்ணுவோம். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எதெல்லாம் அப்படின்னா O1 அண்ட் O2. இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா சம்ல வந்து 800 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 800 mm அப்படின்னா 80 cm. ஸோ இவ்வளோ டைமென்ஷனுக்கு நீ வரைய முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1:10 ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமென்ஷனை 10 times சிறுசாக்கிக்கிறேன். சிறுசாக்குறதுனா 10:1, சிறுசாக்குறதுனா 1:10. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிறுசாக்குறேன், அதாவது 10 mm இஸ் ஈக்குவல் 1 mm. நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேலை வந்து 10 times சுருக்கிக்கிறேன். ஸோ 800ங்கிறது நான் என்ன ட்ரா பண்ணுவேன், 80 mm ட்ரா பண்ணுவேன். ஸோ 80 mm ரெண்டு பாயிண்ட் O1 O2. ரெண்டாவது என்ன ட்ரா பண்ண சொல்லியிருக்கேன், கிராங்க் ட்ரா பண்ண சொல்லியிருக்கேன். கிராங்கோட பொசிஷன் வந்து சம்ல கொடுத்துருக்காங்க, கிராங்க் வந்து 45 degrees இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க சம்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராங்க் இஸ் 45 degrees வித் வேர்டிக்கல். 45 degreesங்கிறதுனால வெர்டிக்கல் கூடவும் ஹரிசனல் கூடவும் சேம் தான், சரிங்களா? ஸோ வேர்டிக்கல் கூட தான் என்ன பண்ணியிருக்காங்க 45 degrees கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், வேர்டிக்கல் கூட 45 degrees இஸ் அ வேர்டிக்கல் லைன், வேர்டிக்கல் லைன் கூட 45 degrees கிராங்க் இருக்கு, சரிங்களா? ஸோ சிமிலர்லி வி ஹவ் டு ட்ரா த கிராங்க். கிராங்கோட லென்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 mm கொடுத்துருக்காங்க. 300 mm எவ்வளோ ட்ரா பண்ணுவோம், 30 mm ட்ரா பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, இது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வேர்டிக்கல் லைன் கூட 45 degrees இருக்கணும். 45 degrees கிராங்க் ட்ரா பண்ணியாச்சு. கிராங்க் ட்ரா பண்ணவொன்னே என்ன என்ன கிடச்சிரும், O1 B பாயிண்ட் கிடச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா O2 B கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்லாட்டட் பார் இருக்குது. ஸோ O2 B கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லாட்டட் பார். இந்த ஸ்லாட்டட் பாரோட லென்த் என்ன அப்படின்னா 1300 mm, அதாவது 10 times டிவைட் பண்ண அப்படின்னா 130 mm. 130 mm நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிங்கிற பாயிண்ட்டை ட்ரா பண்ணுறேன், சரிங்களா? கொஞ்சம் லைட்டாக இறக்கி வச்சுக்கிறேன் டயக்ராமை. ஓகே ஃபைன். ஓகே, தென் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்லைடர் ஆர் இருக்கு, ரேம் இருக்கு. ரேம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த டிங்கிற பாயிண்ட்ல இருந்து வேர்டிக்கலா 200 mm தள்ளி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது 200 mm எப்படி இருக்கு, தள்ளி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 200 mm 10 டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா 20 mm. ஸோ 20 mm தள்ளி ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சுக்கணும். வரைஞ்சிட்டு இந்த டி ஆரோட லென்த் என்ன அப்படின்னா 400 mm, அதாவது 40 mm. என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த டிஎஸ் சென்டரை வச்சுட்டு 40 mm எடுத்து ஒரு ஆர்க் அடிக்கணும். ஆர்க் அடிச்சிங்க அப்படின்னா அதுதான் ஆர், சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆர் அண்ட் டி அந்த லைன் கிடைச்சிடும். தென் வி கேன் ட்ரா த ஸ்மால் ஸ்லைடர். ஒரு சின்ன ஸ்லைடர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிங்கிற இடத்துல ஒரு ஸ்லைடர் இருக்கு, தென் ஆருங்கிற இடத்துல ஒரு ஸ்லைடர் இருக்கு. பிங்கிற இடத்துல இருக்க ஸ்லைடருக்கு நேம் என்ன அப்படின்னா சி. ஆறுங்களுக்கு இருக்கிற ஸ்லைடர் என்ன அப்படின்னா அது ஆறு தான், ரேம் தான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக கன்ஃபிகரேஷன் டயக்ராமை ட்ரா பண்ணலாம். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு கிராங்க்கு, கிராங்க் கூட கனெக்ட் ஆகிருக்க மற்ற லிங்க்ஸு, ஃபைனலாக முடிக்கிறது ஸ்லைடர் கூட முடிச்சிங்க அப்படின்னா அந்த கன்ஃபிகரேஷன் டயக்ராம் ட்ரா பண்ணுறது ஈஸி. ஓகே ஃபைன், இது வந்து கிவன் டயக்ராம் தான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு சம்மை ரீட் பண்ணியிருக்கோம், சம்லேருந்து ஒரு வெலாசிட்டி கேல்குலேட் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்க கன்ஃபிகரேஷன் டயக்ராமை வி ஹவ் ட்ரான் தட், தட்ஸ் இட். Now only we are going to start to analyze or draw the velocity diagram. Okay. எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ள சம்ல எத்தனை பாயிண்ட் இருக்கு அப்படின்னு என்னங்க, எத்தனை இருக்கு அப்படின்னா O1 இருக்கு, O2 இருக்கு, அண்ட் தென் பி இருக்கு, சிங்கிற ஸ்லைடர் இருக்கு, டி இருக்கு, தென் ஆர் இருக்கு. ஸோ 16 பாயிண்ட்ஸ் இருக்கு, சரிங்களா? ஓகே, 6 பாயிண்ட்ஸ்ல எதெல்லாம் ஃபிக்ஸ்டு அப்படின்னா O1 ஃபிக்ஸ் ஆயிருக்கு, O2 ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபிக்ஸ் ஆயிருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதாவது ஃபிக்ஸ் ஆயிருக்க லிங்க்கு வெலாசிட்டி 0. ஏன்னா ஒரு லிங்க் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக மூவ் பண்ண முடியாது. ஸோ வெலாசிட்டி இஸ் 0. ஃபைன். ஸோ என்ன பண்ணிட்டீங்க, ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு இந்த ஆர்டரில் போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டுக்கு என்ன பண்ணணும், வைக்கணும். ஓகே, வச்சாச்சு, ஃபிக்ஸ்டுக்கு வச்சாச்சு. ரெண்டாவது என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் எதுக்கு ட்ரா பண்ணும் அப்படின்னா கிராங்க்கு ட்ரா பண்ணும், சரிங்களா?
ஏன் அப்படின்னா கிராங்குக்கு தான் வெலாசிட்டி இருக்கு. கிராங்கோட வெலாசிட்டி சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.26 வெலாசிட்டி 6.3 சென்டிமீட்டருக்கு வரையணும். ஸோ கிராங்கோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா 1.26 மீட்டர் பெர் செகண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு 6.3 சென்டிமீட்டர். சரிங்களா, இதுதான் நம்ம வந்து வரையணும். ஸோ ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு வெலாசிட்டி டயக்ராம் டிரா பண்ண போறீங்க, ஒரு வெலாசிட்டி லைன் டிரா பண்ண போறீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் வேணும், ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா அந்த வெலாசிட்டி லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க லிங்க்குக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரிங்களா, வெலாசிட்டி லைன் எப்படி இருக்கும், நம்ம கொடுத்துருக்க லிங்க்குக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு லிங்க்குக்கு வெலாசிட்டி வரைய போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிங்கிற லிங்க்குக்கு வெலாசிட்டி வரைய போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராமில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கணும், பாயிண்ட் ஏ இருக்கணும், அப்படின்னா பாயிண்ட் பி இருக்கணும். ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வெலாசிட்டி லைன் ட்ரா பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன, வெலாசிட்டி லைனும் லிங்க்கும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரிங்களா, இந்த ரெண்டு விஷயத்த எல்லாரும் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, O1 O2 அப்படிங்கிறத வச்சுட்டேன். ரெண்டாவது கிராங்க். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட செட் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். செட் ஸ்கொயர் எடுத்துகிட்டு ஏன் அப்படின்னா இப்போ நான் எதுக்கு டிரா பண்ண போறேன், கிராங்க்கு டிரா பண்ண போறேன். கிராங்க் என்னது, O1B O1Bங்கிறதா கிராங்க். இந்த ரெண்டு பாயிண்ட்ல நமக்கு டயக்ராம்ல என்ன பாயிண்ட் இருக்கு, O1 இருக்குது. சரிங்களா, O1 இருக்கு, அப்ப நம்ம கிராங்க்கு வரைய முடியும். அதாவது நீங்க எந்த லிங்க்குக்கு வெலாசிட்டி லைன் டிரா பண்ண போறீங்களோ அந்த லிங்க்ல உள்ள பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் டயக்ராம் உள்ள இருக்கணும். இப்போ O1Bல O1 இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா டயக்ராம் டிரா பண்ணிடலாம். ஓகே, இப்போ கிராங்க்கு டிரா பண்ண போறீங்க. ஸோ டேக் யுவர் செட் ஸ்கொயர், அண்ட் செட் ஸ்கொயரோட ஒரு ஸ்கேல் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்க கிராங்க்ல மேட்டாக இருக்கணும். இதான் உங்க கிராங்க். ஒரு ஸ்கேல கிராங்க்ல வச்சுக்கோங்க, இன்னொரு ஸ்கேல O1ல வச்சுக்கோங்க. O1ல வச்சுட்டு வி ஹாவ் டு டிரா தி லைன். இந்த லைன் டிரா பண்றதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு லிங்கோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த லைன்ஸை டிரா பண்ண முடியும். சரிங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்முக்கு போகலாம். சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த கிராங்க் இஸ் ரொட்டேட்டிங் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்ல பார்த்தீங்க அப்படின்னா கிராங்க் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் இப்படி மூவ் பண்ணும். சரியா, அப்படின்னா இந்த ஸ்லாட்டட் பாரும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். தென் ரேம் என்ன பண்ணும், ரேமும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ கிராங்க் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா ஸ்லாட்டட் பாரும் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும், அண்ட் தென் ரேம் எந்த சைடு மூவ் ஆகும், லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்கோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கறது என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃபைன், இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கிராங்க் எப்படி மூவ் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுது. கரெக்டா, கிராங்க் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுது. அதே டைரக்ஷன்ல, அதாவது கிராங்க் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா கிராங்க்கு பெர்பெண்டிகுலரா அந்த டைரக்ஷன் டுவர்ட்ஸ் அப்வர்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் டிரா பண்ணும். இந்த லைனோட லென்த் என்ன இருக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் O1B தட் இஸ் ஈக்குவல் டு 1.26 மீட்டர் பெர் செகண்ட், விச் இஸ் ஈக்குவல் டு 6.3 சென்டிமீட்டர். ஸோ 6.3 சென்டிமீட்டருக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் டிரா பண்ணும். டிரா பண்ணிட்டா உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா பிங்கிற பாயிண்ட். ஸோ கிராங்க்குக்கான வெலாசிட்டி லைன் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ தெரியுதா நமக்கு கிராங்கோட வெலாசிட்டி தெரியலை அப்படின்னா நம்மளால வெலாசிட்டி டயக்ராமை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஒன்ஸ் வி ஹவ் கால்குலேட் தி கிராங்க் வெலாசிட்டி, வி ஹவ் டு கன்வெர்ட் இன் டு டயக்ராமேட்டிக்கல் டைமென்ஷன் அண்ட் வி கேன் ட்ரா த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் வெலாசிட்டி டயக்ராம். ஃபர்ஸ்ட் லைன் டிரா பண்ணியாச்சு, டிரா பண்ணி முடிஞ்சிச்சு. ரெண்டாவது லைன் எங்கே இருக்கு அப்படின்னா கிராங்க் முடிஞ்சிச்சு, அதாவது ஃபிக்ஸ்டு லிங்க் எதெல்லாம் முடிஞ்சிச்சு சொல்கிறேன், O1 O2 ஃபிக்ஸ்டு லிங்க் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் O2B கிராங்க் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னா கிராங்க்குக்கு அப்புறம் இருக்கிறது ஸ்லாட்டட் பார். ஸ்லாட்டட் பார்ங்கிறது என்ன அப்படின்னா சரி O1B O2D O2Dல ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. எஸ் O2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. O2ங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது அப்படின்னா O2Dயை வரைய முடியும். ஓகே, டேக் யுவர் செட் ஸ்கொயர். செட் ஸ்கொயர் எடுத்துட்டு O2D மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செட் ஸ்கொயரோட ஒரு ஸ்கேலை வைக்கணும். இன்னொரு ஸ்கேல் எங்கே இருக்கணும் அப்படின்னா O2ங்கிற பாயிண்ட்ல, அதாவது O2Dங்கிறது தானே நம்ம வரைய போகிறோம். O2Dல O2ல ஒரு ஸ்கேல் வச்சிருக்கணும், O2Dல ஒரு ஸ்கேல் வச்சிருக்கணும். வச்சாச்சு, O2Dல ஒரு ஸ்கேல் வச்சாச்சு, வெலாசிட்டியில O2ல வச்சாச்சு. இப்போ பாருங்க
கிராங்க் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அப்போ ஸ்லாட்டட் பாரும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு, சரிங்களா? ஸோ டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடா என்ன பண்ணும் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணும். இந்த லைன் எவ்வளோ லென்த்தில் ட்ரா பண்ணணும்? ஏன்னா போன சம்முக்கு வந்து நமக்கு தெரியும், போன லைனுக்கு வந்து நமக்கு தெரியும் VO1B அதோட வெலாசிட்டி வந்து 1.26 மீட்டர் பர் செகண்ட், விச் இஸ் ஈக்குவல் டு 6.3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் வெலாசிட்டி ஆஃப் O2D என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ லைனோட லென்த்து தெரியாதுங்கிறதுனால ஜஸ்ட் ட்ரா என் இன்ஃபினிட்டி லைன். ஒரு லைன் சும்மா என்ன பண்ணுங்க, ட்ரா பண்ணிக்கோங்க, டைமென்ஷன்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு லைன் என்ன பண்ணிக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லைன் என்னது, ஃபர்ஸ்ட் லைன் வந்து நமக்கு தெரியும், அதாவது பெர்பெண்டிகுலர் டு O1B. லென்த் என்ன அப்படின்னா 6.3 சென்டிமீட்டர், அது நமக்கு தெரியும். செகண்ட் லைன் என்ன அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு O2D, சரிங்களா? அதோட லென்த் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, அப்படி விட்டுருங்க. ஸோ இப்போ எதெல்லாம் முடிஞ்சிருக்கு, O1 O2 முடிஞ்சிருச்சு, O1B முடிஞ்சிருச்சு, O2Dக்கு லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா DR அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இப்போ DR லிங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா டிங்கிற பாயிண்ட்டும் நமக்கு டயக்ராம்ல இல்லை, ஆருங்கிற பாயிண்ட்டும் நமக்கு டயக்ராம்ல இல்லை. ஸோ இந்த லிங்க்கு வரைய முடியாது. நெக்ஸ்ட், ஆருங்கிற ஒரு ஸ்லைடர் இருக்கு, சிங்கிற ஒரு ஸ்லைடர் இருக்கு, இதை ட்ரா பண்ணலாம். ஸோ ஸ்லைடருக்கு ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடருக்கு ட்ரா பண்ணுற வெலாசிட்டி லைன் ஸ்லைடரோட மோஷனுக்கு பேரலாக இருக்கணும். அதாவது ஸ்லைடர் வந்து ஹரிசாண்டலாக மூவ் ஆகுது, ஸ்லைடர் ஹரிசாண்டலாக மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி லைனும் எப்படி தான் மூவ் ஆகும் அப்படின்னா ஹரிசாண்டல். இப்போ ஸ்லைடர் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது அப்படின்னா வெலாசிட்டி லைன் லெஃப்ட் சைடில் இருக்கும், ஸ்லைடர் ரைட் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா வெலாசிட்டி லைன் ரைட் சைடில் இருக்கும். அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் ஸ்லைடர் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி ஸ்லைடர், அதாவது டைரக்ஷன் ஆஃப் ஸ்லைடருக்கு ஈக்குவலாக இருக்கும். லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட்டு. லைனை எப்படி ட்ரா பண்ணுவீங்க, எந்த டைரக்ஷனோ அதே டைரக்ஷனில் ட்ரா பண்ணுவீங்க, ஓகேவா? இப்போ அதுதான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கிற ஸ்லைடர் ட்ரா பண்ண போகிறோம். ஆருங்கிற ஸ்லைடர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹரிசாண்டலாக மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரா இதாவது ஸ்லைடர் ஆகுது. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டில் வச்சுட்டு ஹரிசாண்டலாக உங்களுக்கு ரேம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, கிராங்க்கு ஆன்டி கிளாக்வைஸ். கிராங்க் ஆன்டி கிளாக்வைஸ்னா ஸ்லாட்டட் பார் ஆன்டி கிளாக்வைஸ். அப்போ ரேம் எப்படி மூவ் ஆகுது, லெஃப்ட் சைடாக மூவ் ஆகுது. ஸோ O1 O2ல வச்சுட்டு லெஃப்ட் சைடாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணணும். ஏன் ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லைடர் ஆர் இஸ் மூவிங் ஹரிசாண்டலி லெஃப்ட் சைட் டைரக்ஷன். ஸோ வி ஹவ் ட்ரான் த லைன். அதுக்கு லென்த் தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஸோ இது வந்து பெர்பெண்டிகுலர் டு O2D, லென்த் என்னங்கிறது தெரியாது. இது வந்து பேரலல் டு ரேம், ரேமுக்கு என்னது பேரலாக ட்ரா பண்ணியிருக்கீங்க, லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ணியிருக்கீங்க, லென்த் என்ன தெரியாது, சரிங்களா? ஜஸ்ட் லென்த் தெரியாது, லைன் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கீங்க. இப்போ எதெல்லாம் பாக்கி இருக்கு அப்படின்னா DR அப்படிங்கிற லிங்க் பாக்கி இருக்கு, தென் C அப்படிங்கிற இன்னொரு ஸ்லைடர் பாக்கி இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு C வேணும் அப்படின்னா சிங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியணும். ஏன் ஆறு மட்டும் அப்படி தெரியல சார், நீங்கள் ஆறுங்கிறதுக்கு ஆறுங்கிற பாயிண்ட்லாம் தெரியாது ஆனால் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆறுங்கிறது ஃபைனல் அவுட்புட், ஃபைனல் அவுட்புட் ஸ்லைடர் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து அலாங் த ஸ்லைடர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்லைடர் சி எங்கே இருக்கு அப்படின்னா ஸ்லைடர் சி ஸ்லைடிங் அலாங் O2D, அதாவது சி எங்கே இருக்கு அப்படின்னா O2D அப்படிங்கிற லைன் மேலே தான் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லைட் ஆகுது, சரிங்களா? ஆனால் ரேம்ங்கிறது உங்களுக்கு எப்படி ஸ்லைட் ஆகுது, ஹரிசான்லாம் ஸ்லைட் ஆகுது பேஸ்ட் ஆன் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பொறுத்து கிடையாது, இது வந்து பிங்கிற பாயிண்ட்டை பொறுத்து O2D அப்படிங்கிற லைன் மேலே தான் என்ன ஆகுது அப்படின்னா ரெசிப்ரோகேட் ஆகுது. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஹரிசான்டலாக இருந்தால் ஹரிசான்டலாக லைன் போட்டுருவீங்க, ஸ்லைடர் வெர்டிக்கலாக இருந்தால் வெர்டிக்கலாக லைன் போட்டுருவீங்க. இதில் ஸ்லைடர் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. ஸ்லைடர் எப்படி இருக்குது, இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஸ்லைடருக்கு பேரலாக இந்த ஸ்லைடர் எதில் எதை பொறுத்து இருக்குது, அதாவது இந்த ஸ்லைடர் சிங்கிறது பிங்கிற பாயிண்ட்டை பொறுத்து O2D அப்படிங்கிற லைன் மேலே என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லைட் ஆகுது. ஸோ பிங்கிற பாயிண்ட்டை பொறுத்து O2D அப்படிங்கிற லைன் மேலே ஸ்லைட் ஆகுது. ஸோ பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ பிங்கிற பாயிண்ட்ல இருந்து அந்த ஸ்லைடர் எந்த எந்த டைரக்ஷனில் ஸ்லைட் ஆகுது அப்படின்னா O2D மேலே. ஸோ O2Dக்கு பேரலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்வர்டா ஒரு லைன் டிரா பண்ணுங்க. ஏன் அப்வர்டா டிரா பண்ணல டவுன்வர்டா டிரா பண்றேன் அப்படின்னா O2Dங்கிறது இந்த இடத்துல தான் வரணும், சரிங்களா?
ஸோ ஓடுடியை நோக்கி தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இப்போ டச் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா சி. ஏன் சார் இந்த இடத்துல சி வச்சிங்க அப்படின்னா பிங்கிற பாயிண்டை பொறுத்து எந்த லைன் மேலே ஆகுது ஓடுடி. ஓடுடிங்கிற லைன் அது இதுதான் ஓடுடி லைன் அப்படிதானே. ஓடுடிக்கு பெர்பண்டிகுலராக வரைஞ்ச லைன் இதுதான், இதான் வெலாசிட்டி ஆஃப் ஓடுடி. அந்த லைனில் டச் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா சி அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ இப்போ நமக்கு எதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓ ஒன் ஓ டூ பிசி அப்படிங்கிற பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. எதெல்லாம் தெரியாது, பெர்பண்டிகுலர் ஓ டூ டி வரைஞ்சிருக்கீங்க அதோட லென்த் என்னங்கிறது தெரியாது. தென் பேரலல் டு ரேம் வரைஞ்சிருக்கீங்க அதோட லென்த் என்னங்கிறது தெரியாது, சரிங்களா. இப்போ சிங்கிற பாயிண்ட் வந்து என்ன தெரிஞ்சு எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ எந்த பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணும், ஓ ஒன் மார்க் பண்ணியாச்சு, பி மார்க் பண்ணியாச்சு, ஓ டூ மார்க் பண்ணியாச்சு, சி மார்க் பண்ணியாச்சு, டிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணணும், ஆருங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணணும், சரிங்களா. இதை எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. இதில் டிஎன்சி எங்கே இருக்குன்னு பாருங்க. இது வந்து ரேஷியோ மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இதுதான் வந்து ஓ டூ டி. ஓ டூ டியில் பார்த்தீங்க அப்படின்னா இது டி, இது என்ன அப்படின்னா சி, இது என்ன அப்படின்னா ஓ டூ. ஸோ ஓ டூ சி டி. இதோட மொத்த லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1300 mm, சரிங்களா. தென் இந்த லென்த்தை வந்து டயக்ராம்லேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். டயக்ராம்லேருந்து மெஷர் பண்ணிங்க அப்படின்னா 130 mm தான், 1300 சொல்லிட்டேன். ஏன் 130 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 times லெஸ்ஸர் ஸ்கேல் பண்ணியிருக்கோம், அதாவது 10 வகுத்து பண்ணியிருக்கோம், டிவைட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ 130 mm இது எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. ரேஷியோ மெத்தடில் ரேஷியோ எப்படி எழுதணும் அப்படின்னா கன்ஃபிகரேஷன் டயக்ராமில் இருந்து சின்ன டைமென்ஷன் ஓ டூ சி டிவைடட் பை ஓ டூ டி இஸ் ஈக்குவல் டு, அதே வெலாசிட்டி டயக்ராமில் ஓ டூ சி டிவைடட் பை ஓ டூ டி. அது கன்ஃபிகரேஷன் டயக்ராமோட ஓ டூ சி வேல்யூ ஓ டூ டி வேல்யூ, வெலாசிட்டி டயக்ராமோட ஓ டூ சி வேல்யூ டி எங்கே இருக்குன்னு தெரியாது, ஓ டூ டி வேல்யூ. இதில் எதெல்லாம் தெரியும், ஓ டூ சி டயக்ராம் வந்து மெஷர் பண்ணிக்கலாம், ஓ டூ டி டயக்ராம் வந்து மெஷர் பண்ணிக்கலாம், ஓ டூ சி வெலாசிட்டி டயக்ராம் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் எது மட்டும் தெரியாமல் இருக்கும் அப்படின்னா ஓ டூ டி மட்டும் தெரியாமல் இருக்கும், அந்த ஓ டூ டியை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஓ டூ டிங்கிறது 130 mm நமக்கு ஆல்ரெடி தெரியும், 130 mm தெரியும். ஓ டூ சிங்கிறது இந்த டயக்ராமில் இதை மெஷர் பண்ணுங்க, நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிருப்பீங்கல்ல அதில் ஓ டூ சி என்னங்கிறத மெஷர் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதே மாதிரி வெலாசிட்டி டயக்ராமில் ஓ டூ சி என்னங்கிறத மெஷர் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் ஓ டூ டி மட்டும் எனக்கு கிடைக்கும். எனக்கு கிடைச்ச ஓ டூ டி வேல்யூ என்ன அப்படின்னா 6.6 cm. அப்போது ஓ டூவில் இருந்து 6.6 cm தள்ளி, 6.6 cm தள்ளி ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், அந்த பாயிண்ட் தான் டி. இப்போ எனக்கு டியும் கிடச்சிருச்சு, ஓ ஒன் கிடச்சிருச்சு, ஓ டூ கிடச்சிருச்சு, 6 பாயிண்ட்டு, பி பாயிண்ட் கிடச்சிருச்சு, சி பாயிண்ட் கிடச்சிருச்சு, இப்போ என்ன கிடச்சிருச்சு டிங்கிற பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ என்ன மட்டும் தான் தெரியணும், ஆறு மட்டும் தான் தெரியணும். ஓகே, ஸோ டிங்கிற பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிட்டேன். எவ்வளோ தூரம் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன், 6.6 ஃப்ரம் ஓ டூ, சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் எது மட்டும் பாக்கி இருக்கு, ஆறுங்கிற பாயிண்ட்டை மட்டும் வைக்கணும். இந்த ஆர் எங்க இருக்கு அப்படின்னா டிஆர் அப்படிங்கிற லிங்க் இருக்கு. டிஆர் லிங்க்கு நம்ம லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஆர் கிடைச்சிடும். ஒரு லைன் வரையணும்னா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கணும் அப்படிதானே. நம்ம முதல்ல என்ன சொன்னோம், டிஆரை வரைய முடியாது அப்படின்னு சொன்னோம். ஏன் வரைய முடியாதுன்னு சொன்னோம், ஏன்னா டிங்கிற பாயிண்ட்டும் இல்லை ஆறுங்கிற பாயிண்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோம். இப்போ நமக்கு டிங்கிற பாயிண்ட் வந்து கிடைச்சிருச்சு, டிங்கிற பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அப்போ ஆர் என்ன பண்ணிடலாம், ஈஸியா வரைஞ்சிடலாம். ஓகே, டிங்கிற பாயிண்ட் கிடைச்சிருச்சு. உங்களோட செட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு செட் ஸ்கொயரோட ஒரு ஸ்கேல் வந்து டிஆர் லிங்க் மேலே இருக்கட்டும், இன்னொரு ஸ்கேல் என்ன பண்ணணும் அப்படின்னா டி மேலே இருக்கட்டும். அதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா வி ஹவ் டு டிரா லைன். இப்போ நமக்கு இந்த இந்த லைன் என்ன அப்படின்னா ஆர் ரேம் அப்படிதானே, ஆர் ரேம். இந்த ஆர் ரேம் மேலே கட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஆறுங்கிற பாயிண்ட், சரிங்களா. ஸோ இப்போ என்ன கிடைச்சிச்சு, ஆறுங்கிற பாயிண்ட்டும் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணி எழுதலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் ஓ டூ டி, வெலாசிட்டி ஆஃப் ரேம். வெலாசிட்டி ஆஃப் ஓ டூ டிங்கிறது ஓ டூ டி அந்த லைனோட லென்த் தான் வெலாசிட்டி, 6.6 cm. 6.6 cm மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 1 meter பெர் செகண்டை நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 cm அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், சரிங்களா. அப்போ 5 cm 1 meter பெர் செகண்ட் இப்படி மாத்தினீங்க அப்படின்னா, முதல்ல இப்படி மாத்தினீங்க அப்படின்னா இன்ட்டு 5 போடணும், இப்படி மாத்தினீங்க அப்படின்னா டிவைட பை 5 போடணும். ஸோ இப்படி மாத்துங்க, டிவைட பை 5 போடுங்க, 5 போட்டீங்க அப்படின்னா 1.32.
then VR ங்கிறது என்ன அப்படின்னா இந்த லைன் O2ல இருந்து R வரைக்கும் உள்ள லைன் தான் VR அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மெஷர் பண்ண அப்புறம் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 7.2 சென்டிமீட்டர் கிடைச்சது. அதை ஃபைவால டிவைட் பண்ண டிவைட் பை ஃபைவ் போட்டேன் அப்படின்னா 1.44 மீட்டர் பர் செகண்ட். ஸோ V2D அண்ட் VR இந்த ரெண்டோட வெலாசிட்டியும் நான் டயக்ராம்லேருந்து மெஷர் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எடுத்துக்கிட்டேன். அண்ட் சம்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக V2D கேட்கல, ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் O2D கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒமேகாவோட வேல்யூ என்ன, அதாவது இன் ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விஆரோட வேல்யூ என்ன மீட்டர் பர் செகண்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம விஆரோட வேல்யூ டைரக்டா எடுத்துட்டோம். விஆர் என்ன சொன்னோம், இன்னைக்கு 7.2 சென்டிமீட்டர் வந்துச்சு, அதை மாத்தின அப்படின்னா 1.44 மீட்டர் பர் செகண்ட். ஸோ விஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.44 செகண்ட். வெலாசிட்டி வேல்யூ இது வந்து 6.6 சென்டிமீட்டர் வந்துச்சு, மாத்தின அப்படின்னா 1.32 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஒமேகா வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படிதானே. ஸோ ஒமேகா ஆஃப் O2D இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் O2D டிவைடட் பை லென்த் ஆஃப் O2D. ஆர்ங்கிறது என்ன அப்படின்னா லென்த், வெலாசிட்டி என்ன அப்படின்னா 1.32 மீட்டர் பர் செகண்ட். 1.32 மீட்டர் பர் செகண்ட். O2Dயோட லென்த் என்ன அப்படின்னா ஒரிஜினல் லென்த் ஆக்சுவலாக 1300 mm. அதை மீட்டரில் மாற்றினீங்க அப்படின்னா 1.3 மீட்டர். அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா ஒமேகா ஆஃப் O2D என்ன அப்படிங்கிறது. ஓகே, திஸ் இஸ் ஹவு வி கேன் கால்குலேட் தி வெலாசிட்டி வேல்யூ பை யூசிங் வெலாசிட்டி டயக்ராம். தேங்க்யூ.